சவுதியில் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, சவுதியில் வாகனம் வைத்திருப்பவர்கள் தங்களுடைய வாகனத்தை மற்றவர்கள் ஓட்டுவதற்கு அனுமதி வழங்குறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே போல் இதற்கு எந்த கட்டணமும் கிடையாது, இது செய்யறதுக்கு உங்களுடைய அப்சர் வழியாகவே இதை செய்யலாம். சவுதியில் வண்டி ஓட்டுறவங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒருவருடைய வாகனத்தை மற்றொரு நபர்கள் ஓட்டக்கூடாது. ஆனால் தற்பொழுது புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் மூலயமாக உங்கள் வண்டியை வேறொருத்தருக்கு ஆத்தரைசேஷன் கொடுக்கலாம், வண்டி ஓட்டுறதுக்கு தற்காலிகமாக அவர்களுக்கு அனுமதி வழங்கலாம். இந்த நடைமுறை அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. ஏன்னு சொன்னால், ஒருத்தர் வெக்கேஷனுக்கு போகிறாரு, அவருடைய வண்டியை அவர் விரும்பக்கூடிய நபர்கள், அவருடைய நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, அந்த நபருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ஆத்தரைசேஷன் அனுமதி வழங்கிட்டு அவரால் போக முடியும். அதே போல் சவுதியில் இருக்கவங்க தங்களுடைய நண்பர்கிட்ட வண்டி வாங்கிட்டு மக்கா மதினா இல்லை டூரிஸ்ட் பிளேஸ் போகிறதுக்கு எந்த பயமும் இல்லாமல் தங்களுடைய பெயருக்கு ஆதரைசேஷன் வாங்கிட்டு தாராளமாக போகலாம். இதுக்கு முன்னாடி நம்முடைய வண்டியை மற்றவர்களுக்கு ஆதரைசேஷன் கொடுக்கணுன்னா அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு முரூர் ஆஃபீஸுக்கு போய் அங்கே கொடுக்கக்கூடிய ஃபார்மை ஃபில் பண்ணி அதன் பிறகு அவங்க அனுமதி அளித்தால் மட்டுமே நாம் மற்றவர்களுக்கு வாகனத்தை ஓட்டுவதற்கு கொடுக்க முடியும். ஆனால் இப்பொழுது அப்சர் இண்டிவிஜுவல் மூலமாகவே நம்ம மற்றவர்களுக்கு அனுமதி வழங்கலாம். அதே போல் இந்த தகவலை இதுவரைக்கும் யாருமே போடலை, நாம் தான் சவுதி நியூஸ் சார்பாக முதல் முறையாக இந்த பதிவை போடுறோம். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நமது சவுதி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் வண்டியை மற்ற நபர்கள் ஓட்டுவதற்கு அனுமதி வழங்கணும்னா சில நிபந்தனைகள் இருக்குது, அதில் முக்கியமானவற்றை தற்பொழுது பார்ப்போம். வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு நபருக்கு மட்டும் நீங்கள் அனுமதி வழங்கலாம், அது ரெண்டாவது ஒரு நபருக்கு நீங்கள் வழங்கணும்னா அந்த நபரை கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்த நபருக்கு நீங்கள் அனுமதி வழங்கலாம். அதே போல் உங்களுடைய வண்டியில் இஸ்திமாரா இன்சூரன்ஸ் எல்லாமே வேலிட்ல இருக்கணும், வேலிட்ல இருந்தால் மட்டும்தான் உங்களால் மாற்ற முடியும். நீங்கள் வாகனம் கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு லைசன்ஸ் இருக்கணும், அதே போல் அப்ஷர் அக்கௌண்ட்டும் இருக்கணும் அவருக்கு. அதே போல் இரண்டு பேர்த்துக்குமே ஃபைன் எதிர்க்கக்கூடாது. இந்த தகவலை நமக்கு முத்துப்பேட்டை சேர்ந்த மன்சூர் என்பவர் நம்மளுக்கு வழங்கினார். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றியை தெரிவித்துக்கொள்வோம். இப்போ நாம் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய அப்ஷர் இண்டிவிஜுவல் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கீழே இருக்கக்கூடிய மை வெஹிக்கிள் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன வண்டி வச்சுருக்கீங்களோ அது இங்கே டிஸ்பிளே ஆகும். கீழே இருக்கக்கூடிய இஷ்யூ டிரைவர் ஆத்தரைசேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாருக்கு வண்டி கொடுக்க போகிறீங்களோ அவங்களுடைய அக்கவுண்ட் நம்பரை இங்கே டைப் பண்ணணும். அடுத்ததாக அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை இங்கே செலக்ட் பண்ணணும். ஆத்தரைசேஷன் டீட்டெயில்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். சவுதிக்குள்ளே ஓட்டுற மாதிரி இருந்தால் இன்டர்னல் கிளிக் பண்ணிக்கோங்க. சவுதிக்கு வெளியே கல்ஃப் கண்ட்ரிஸில் ஓட்டுற மாதிரி இருந்தால் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெண்டுத்தையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து வண்டி எப்போ கொடுக்குறீங்க, ஸ்டார்டிங் டேட்டு எண்டிங் டேட்டு ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கிங்க. இதில் 6 மாதம் வரைக்கும் அவங்கக்கிட்ட நீங்கள் வண்டியை கொடுக்கலாம். அடுத்ததாக ரிவ்யூ டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் அவர்களுடைய முழு விவரம் வந்துடும். அடுத்ததாக கன்ஃபார்ம் அண்டு இஷ்யூ ஆத்தரைசேஷனு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கு வண்டி கொடுக்குறீங்களோ அவங்களுடைய அப்ஷர் ஃபோன் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபி நம்பரை இங்கே டைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நீங்கள் யாருக்கு ஆத்தரைசேஷன் கொடுத்துருக்கீங்களோ அவங்க வாகனத்தை ஓட்டுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும், அதே மாதிரி அவருக்கும் ஒரு மெசேஜ் போயிடும். இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், நம்ம யாருக்கு ஆத்தரைஸ் கொடுக்குறோமோ அவங்களுடைய அப்ஷர்லேயும் மை வெஹிக்கிளில் போனாக்கா அந்த வாகனத்துடைய ஃபுல் விவரம் அதில் இருக்கும். அதே போல் ஆத்தரைசேஷன் கேன்சல் பண்ணுறதுக்குண்டான ஆப்ஷனும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு.